ஹலோ மீடியா கிரிக்ஸிப் இவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் T20I வந்து இன்னைக்கு குயானாவில் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியா வந்து பேட்டிங் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி. அதில் யாருமே பெருசாக விளையாடலை. இஷான் கிஷன் ஒரு 27 ரன் அடித்தார். அதை தாண்டி திலக்வர்மா ஒரு 51, ஹர்திக் பாண்டியா ஒரு 24. பாக்கி யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக விளையாடலை அப்படின்னு தான் சொல்லுவேன். கில்லு 7 ரன்னுக்கு அவுட்டு, சூரியகுமார் 1 ரன்னுக்கு அவுட்டு, சாம்சன் 7 ரன்னில் அவுட்டு, அக்ஷர் பட்டேல் 14 அவுட்டு. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஸ்கோர் வந்து 20 ஓவருக்கு 152 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 165 அடிச்சா வெஸ்ட் இண்டீஸை மடக்கிடலாங்கிற மாதிரி தான் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பட் 152 இருந்தாலுமே ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக இந்தியா சைட் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராடன் கிங்கை ஒரு பால்லே விக்கெட் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா. அதே சேம் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸும் அவுட் ஆனார். மேட்ச் ஒரு மாதிரி இந்தியா கையில் தான் வந்துச்சு. பட் கெயில் மெயின்ஸ் பூரான ஒரு மாதிரி நல்லா விளையாட கொஞ்ச நேரத்தில் கெயில் மெரிஸோட விக்கெட்டுமே உழுந்து வரங்க. ரோமான் பாவல் உள்ள வந்தார் கேப்டன். கொஞ்சம் நின்று விளையாட வேண்டிய சிச்சுவேஷன் அப்படி இருந்தப்போ நம்மளோட நிக்கோலஸ் புரான் அடிச்சு நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பிளே பண்ணிட்டார் கேம் அவுட்டு. குறிப்பாக ரவி கிருஷ்ணாயா அவர் டேக் ஆன் பண்ணார் பாருங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஓவர்லேருந்து கேம் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருச்சு. அவர் நிப்பாட்டவே இல்லை, அடிச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஒரு சைடு ரோமன் பாவல் 21 ரன் வரைக்கும் நல்லா நிதானமாக அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் அவுட் ஆனார். அதுக்கு அடுத்தபடியா பூரான் அண்ட் ஹெட்மேயர் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தாங்க சமையான மேட்டர்லாம் நடந்துச்சு. பூரான் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா ரொமாரியோ ஸ்டெஃபர்ட் வந்து ஒரு பால் கூட பிடிக்காம அவரும் அவுட் ஆகி போனாரு. ஹோல்டரும் உடனே அவுட் ஆனாரு, ஹெட்மேயரும் அவுட் ஆனாரு. மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே யோசிச்சிருப்போம். பட் இங்கே தான் வெஸ்ட் இண்டீஸோட அந்த கடைசி வரைக்கும் பேட்டிங் விளையாடக்கூடிய அந்த தன்மை உள்ள பிளேயர்ஸ் இருக்கிறதுனால, T20 அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி அகில் ஹுசைன் அல்சாரி ஜோசப் நின்று மேட்சை முடிச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அந்த கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர், அதாவது மேட்சோட கடைசி ஓவரா இருந்துச்சு இன்னைக்கு, சோ அந்த 18th ஓவர், அந்த ஓவரை முகேஷ் குமார்ட்ட கொடுத்துருக்க கூடாது. பிகாஸ் நீங்க வந்து ஒரு 2 ஓவருக்கு 11 ரன் அடிக்கணும்ங்கிற மாதிரி இருந்தப்போ அங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு சகல் அப்படிங்கிற பட்சத்தில், சகலுக்கு அந்த ஓவரை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 ரன்ல கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா பேட்டர்ஸ் கண்டிப்பா சகல் அடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஓவரை கடந்து போகணும் தான் யோசிச்சிருப்பாங்க. பட் முகேஷ் குமார் நல்லா ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒருத்தர், சும்மா மடக்கிட்டு சுத்தினாலே பட்டு போயிடும், அப்படிப்பட்ட ஒரு சிக்ஸ் போனதுனால தான் மேட்ச் மாறினுச்சு. பட் இதெல்லாம் கத்துப்பாங்க போக போக. ஓகேவா? ரெண்டு T20 விளையாண்டு ரெண்டுலேயுமே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது 5 மேட்ச் சீரீஸ் கொண்ட T20 அப்படிங்கிறதுனால இன்னும் அவங்க 1 வின் பண்ணால் போதும். பட் ஆனால் இந்தியா இன்னும் 3 வின் பண்ணும். ஸோ இந்தியன் சைட்லேருந்து திலக்வர்மாவை பாராட்டலாம். பயங்கரமான ஒரு பேட்டிங் அவரோட மெய்டன் 50 வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். அண்டு பவுலிங் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணியிருந்தாரு. யஸ்வேந்திர சகாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து தான் மேட்சோட பெரிய திருப்பு முனை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி நிக்கோலஸ் புரான் தாங்க தி ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், தி சூப்பர் ஸ்டார், தி பீஸ்ட் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கோங்க. மேட்சை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு சீரியஸ்லி. ஏன்னா அவ்வளோ விக்கெட் சூழ்ந்தப்போ யாராக இருந்தாலும் அப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. இஸ் கமெண்டேட்டர்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, வேர்ல்டுலேயே இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இந்த சமயத்தில் வந்து ஆடுற பிளேயர் வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது உண்மை, அவர் பாட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சைடு விக்கெட் உழுகுது உழுகலை அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதனால தான் அவங்க T20 பெருசாக இருக்காங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எனிவே வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிடம்ஷன்ங்கிறது தேவை. அது இப்போதான் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.